வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இன்னைக்கு நம்ம வாரணம் ஆயிரம்னு சொல்லிட்டு பத்திக்கம் இருக்கு இந்த பத்திக்கம் வந்து பதினோரு பாடல்களை கொண்டது இந்த பாடலை வந்து எவர் ஒருவர் வந்து தொடர்ந்து பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து திருமணம் நடக்கும் நான் நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த பாடலை கண்டிப்பாக பாடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டை வந்து நான் சொல்கிறது வந்து கேளுங்கள் பத்திகத்தில் வந்து பதினோரு பாடல் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பத்திக்கத்தோட அர்த்தம் முதல் பாடல் என்னன்னு பார்த்தோன்னா மாப்பிள்ளை அழைப்பு பற்றியும் இரண்டாவது பாடல் வந்து நிச்சயதார்த்தம் பற்றியும் மூன்றாவது பாடல் வந்து பியோர்களின் அனுமதி பற்றியும் நான்காம் பாடல் வந்து காப்பு கட்டுறது பற்றியும் ஐந்தாம் பாடல் வந்து மனம் முடிக்க மணமகனாக பெருமாள் வந்த நிலையை பற்றியும் ஆறாவது பாடல் வந்து திருமணம் முடித்து கைப்பிடித்தல் பற்றியும் ஏழாவது பாடல் அக்னியை வந்து வளம்பறுதல் பற்றியும் எட்டாம் பாடல் வந்து அம்மி மிதித்தல் பற்றியும் ஒன்பதாவது பாடல் வந்து பொறியிடுதல் பற்றியும் பத்தாவது பாடல் வந்து மணமக்கள் வந்து ஊர்வலம் பற்றியும் பதினொன்றாம் பாடல் வந்து இந்த பக் இந்த பதிகத்தினை வந்து பாறனால ஏற்படும் நன்மையை பற்றியும் வந்து சொல்கிறாங்க இந்த பதினோரு பாடல்களையும் அதாவது இந்த வாரம் வாரணம் ஆயிரம் பதிகம் வந்து பதினோரு பாடல் இருக்குது அதை நான் வீடியோவில் கொடுத்துட்றேன் இருந்தாலும் வந்து இந்த பாடல் கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மீனிங் தெரியணும் ஏதோ வந்து சும்மா பாடுற மாதிரி இருக்கக்கூடாது அந்த பாடலோட ஃபஸ்ட்டு பாடல் செகண்டு பாடல்னு சொல்லிட்டு பதினோரு பாடலோட மீனிங்கை நான் சொல்லிடுறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா என்னை வந்து பெண் கேட்டு ஆயிரம் யானைகள் சூழத் என் தலைவனான நாராயணன் வருகிறான் என்ற செய்தியை வந்து அவனை எதிர்கொண்டு வரவேற்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து வலியங்கும் இந்த தோரணெல்லாம் வந்து கட்டியும் பொன்னால் செய்ய குடங்களுக்கு கொண்டு வந்து அலங்கரித்தும் இருந்ததை என்னுடைய கனவு நான் கண்டேன் தோழின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டால் வந்து சொல்கிறாங்க செகண்டு பாடலோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா தென்னை மற்றும் இந்த பாக்கு மரத்தால் வந்து வியப்பட்ட இந்த பந்தலின் கீழ் வந்து நரசிம்மனும் மாதவனும் ஆகிய கோவிந்தன் நாளை வந்து திருமணம் என்ற நாள் குறித்து அறிவிப்பனால் இந்த காலை போல வந்து வீட்டிருந்தரை என்னுடைய கனவில் கண்டின் தோல்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தேர்டு பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா தேவர்களின் தலைவனான இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் வந்து வருகை புரிந்து என்னை மனப்பெண்ணாய் வந்து மனம் பேசி மந்திரங்கள்லாம் வந்து சொல்லி எனக்கு வந்து ஒரு புதிய ஆடையை வந்து கொடுத்து அவற்றை அணிந்து பின் வந்து மைத்துணியாக வந்து பார்வதி தேவி எனக்கு வந்து ம மணமாலையை வந்து அணிவிக்க நான் கனவு கண்டின் தொழின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான்காவது பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா நான்கு திசைகள் இருந்தும் இந்த புனித நீரை கொண்டு வந்த அந்தணர்களின் வந்து சிறந்தோர் பல பேர்கள்லாம் வந்து மந்திரங்கள்லாம் வந்து ஓதி அந்த ப புனித நீரை வந்து தெளித்து இந்த தாமரை மலர்லாம் வந்து அணிந்துள்ள புனிதமான கண்ணனுக்கும் எனக்கும் வந்து கையில் வந்து காப்பு கட்டுற மாதிரி வந்து நான் கனவு கண்டின் தோழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சாவது பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா கதிரவனை போல் வந்து ஒரு ஒளி தீபங்களையும் கலசங்களையும் ஏந்தி அழகிய இளம் பெண்கள் வந்து வரவேற்கும் போது இந்த வட மந்திரையை மன்னனான கண்ணன் வந்து மணப்பந்தலின் நிலைப்படியினை வந்து தொட்டு வாத்தியங்கள் முழுக்க உள்ள புகுந்து வர மாதிரி நான் கனவு கண்டின் தோழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறாவது பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த மங்களவாதியங்களான இந்த மேல சத்தம் இந்த வரிகளை உடைய சங்கும் வந்து ஒழிக்க நான் சிறந்த முத்துகளால் வந்து அலங்காரம்லாம் வந்து செய்யப்பட்ட பந்தலின் கீழ் வந்து மதுசூதனாய கண்ணபிரான் என் கையினை பற்றி வந்து என்னை வந்து மனம் புரிந்து கொண்டான்னு சொல்கிற கணவை நான் கண்டேன் தோழின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சவந்த் பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா நல்ல சொற்களை வந்து பேசுபவர்கள் தங்களின் வாலாய் வாயால் வந்து அந்த மறை சொற்களை வந்து கூற சூரியன் ஒளியில் வந்து பதப்படுத்திய பச்சை இலைகளுடன் கூடிய நாணலை கொண்டு வளர்க்கப்பட்ட அக்னியை யானையை போன்றவனாகிய கண்ணாபிரான் என்னுடைய கையினை பிடித்து வலம் வர நான் கனவு கண்டேன் தோழின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எட்டாவது பாடல் ஓட அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பிரிவிக்கு மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு பிரிவிக்கும் வந்து நம்மளுடைய நற்கதிக்கு காரணமானவனும் நம்மை வந்து செல்வமாக உடையவனும் ஆகிய நாராயணன் தம்முடைய சிவந்த கையினால் வந்து என்னுடைய கையை பிடித்து வந்து அம்மி மிதிக்க வந்து செய்கிற மாதிரி வந்து நான் கனவு கண்டின் தோழின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நைன்த் பாடலோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா அழகிய புருவங்களை உடைய என்னுடைய உடன்பிறந்தோர் அக்னி வளர்த்து அதை நான் முன்னர் என்னை வந்து நிறுத்தி நரசிங்கமானி மாகைய அச்சுதனின் கைமேல் என்னுடைய கைகளை வந்து வச்சு இந்த நற்பொறிகளை வந்து அக்னியில் இடனா கனவு கண்டேன் தோழின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பத்தாவது பாடலோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா குளிர்ச்சியான சந்தனத்தையும் குங்குமத்தையும் திருமேனியில் வந்து பூசிக்கொண்டு யானையின் மீது வந்து கண்ணபிரானும் நானும் வந்து ஏறி ஊர்வலம் வந்தனோம் எங்கள் இருவரையும் வந்து மஞ்சள் நீராட்டியதை நான் வந்து கனவு கண்டின் தோழின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பதினொன்றாவது பாடலோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா கண்ணபிரானை வந்து அடைவதற்காக பெரியார்வாரின் புதல்வியான ஆண்டாள் கண்ட கணவனை பற்றி வந்து இந்த பத்து தூ தமிழ் பாடல் மூலம் வந்து போற்றி பாடுவங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியுள் கூடிய திருமண வாழ்வினையும் நல்ல ஒரு மக்கள் செல்வங்களையும் வந்து பெற்று வந்து பெரும்பால்வு பெறுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த பாடலை பாடுவோர்களுக்கு வந்து கிடைக்கும் பலன்கள் நிச்சயமாக இந்த பாடலை வந்து பதினோரு பாடலை வந்து பாடுங்கள் வாரணம் ஆயிரம் இந்த பாடல் இந்த பதிகம் பேர் வந்து வாரணம் ஆயிரம் வாரணம் ஆயிரத்தில் வந்து பதினோரு பாடல்கள் இருக்குது இந்த பதினோரு பாடல்களையும் நான் வீடியோவில் கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து மீனிங் தெரியணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு பாடலோட அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வந்து மீனிங்கை புரிச்சிக்கிட்டு வந்து படிங்க பொதுவாக வந்து திருமணம் நடக்கணும்னா அந்த மாப்பிள்ளை அரைப்பு அப்புறம் நிச்சயதார்த்தம் பெரியோர் அனுமதி காப்பு கட்டுறது மனம் முடிக்க அந்த மகனாக மணமகனாக வந்து பெருமாள் வர்றது அப்புறம் வந்து திருமணம் வந்து ரெண்டு பேரை வந்து கையை பிடிக்கிறது அக்னியை வந்து வளம் வர்றது அம்மியை வந்து மிதிக்கிறது அப்புறம் வந்து இந்த ஹோமத்தில் வந்து பொறிவெலாம் போடுறது மணமக்கள் வந்து ஊர்வலம் வர்றது இந்த மாதிரிலாம் வந்து எல்லாேருக்கும் வந்து பாக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த பாடலை பாருங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு திருமணம்ன்றாலே வந்து இந்த எல்லா விஷயமும் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் இந்த எல்லா பதினோரு பாடல்களுக்கும் வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது இதை வந்து டெய்லி நம்ம பாடும்போது நிச்சயமாக இது எத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பாடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க இத்தனை டேஸ்ன்னு சொல்லிவிட்டு கணக்கில் இது நீங்கள் சில பேருக்கு வந்து ஒரு வாரத்தில் கூட வந்து நடக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு பாடல் வந்து நான் இப்போ பாடுறோன்னா சில பேருக்கு வந்து ஒரு நாளில் கூட வந்து ஆகலாம் திருமணம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கலாம் அதாவது வந்து திருமணம் ஃபாஸ்ட்டானா அதுக்கு அடுத்த நாளே திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லல முடிவாகிறது உங்களுக்கு அந்த மாப்பிள்ள வந்து அமைகிறது அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்ல வரேன் உங்களுடைய சின்சியராக எவ்வளோ சின்சியராக இந்த பாடலை அதாவது இந்த பத்திக்கத்தை வந்து சொல்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய சின்சியாரிட்டியும் தான் வந்து இந்த உங்களுக்கு திருமணத்தை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க வைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய காசலவு பண்ணி வந்து பரிகாரம் வந்து பண்ணுறாங்க காசு செலவு பண்ணி தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து அவர்ணம் ஆயிரம் பதிக்கம் வந்து பாடினாலே வந்து சிக்மா வந்து திருமணம் வந்து நடக்கும் உங்களுடைய கையில் தான் உங்களுடைய திருமணமும் வந்து இருக்குது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து எவ்வளவு முழு மனசோட வந்து இது சொல்கிறீங்களோ அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும் அதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த பத்திரிக்கத்தோட பதினோரு பாடல் எதுக்கு பாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த பாடலை நம்ம பாடும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து திருமணம் நடக்கும்ல அப்போ நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பாடுங்க இது நாலு பேர்த்துக்கு வேறு வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு திருமணம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கீழே இருக்க பலி பட்டனாக ப்ரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ